அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தர் சாப்பிட போய் ஆர்டர் கொடுக்கிறாராம். அவர் ஆர்டர் கொடுத்த பிறகு அவருடைய டேபிளுக்கு பக்கத்துல இருந்த மற்றொரு குடும்பமும் ஆர்டர் கொடுக்கிறாங்க. ஆனால் சிறிது நேரம் கழித்து இவருக்கு பின் ஆர்டர் செய்தவங்களுக்கு முதல்ல உணவு வருகிறது. இவர் கொஞ்சம் பொறுமை இழக்கிறார். பிறகு இவர் ஆர்டர் செய்த அந்த உணவு வந்த உடனேயே அந்த வெயிட்டர் இடத்துல கொஞ்சம் இவர் கோபமாக, நான் தானே முதலில் ஆர்டர் செய்தேன் அப்படி என்று சொல்லுகிற நேரத்தில் அங்கிருந்த அந்த சீனியர் வெயிட்டர், ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த காலதாமதத்திற்காக உங்களுக்கு அடிஷ்னலா இன்னும் ஒரு உணவை நாங்கள் தருகிறோம் என்று அவருக்கு அடிஷ்னலா ஒரு சூப் கிண்ணத்தை கொண்டு வந்து வைத்தார்களாம். அதை அவர் பருகி கொண்டிருந்த நேரத்தில் இன்னும் 4 பேர் விதவிதமான உணவுகளோடு அங்கே வந்து, ஐயா மன்னிக்கவும், நீங்கள் முதன் முதலாக இந்த ஹோட்டலுக்குள்ள வந்த பொழுது இந்த ஹோட்டலினுடைய உரிமையாளர் உங்களை வந்து குடும்ப உறுப்பினர் என்று எங்களிடத்தில் சொல்லி உங்களுக்கு விசேஷ விதமாக பல உணவுகளை கொடுக்க சொன்னார். அதனால தான் இந்த கால தாமதம் என்று விதவிதமான உணவுகளை அவர் முன் படைத்தார்களாம். அன்பு மிக்கவர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்தது உடனடியாக கிடைக்காத ஒரு காரணத்தினால், சில நேரங்களில் நமக்கு வர வேண்டியது கொஞ்சம் காலதாமதமாக வருவதால் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறோம், எரிச்சல் அடைகிறோம். ஆனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்கிற அந்த கூற்றிற்கு நங்க, கால தாமதமாக வந்தாலும் வாழ்க்கையில் வசந்தம் நமக்கு நிச்சயமாக வந்தே தீரும் என்கிற உணர்வோடு ஒவ்வொரு நாளையும் பொறுமையோடு வாழ கற்றுக்கொள்வோம், வசந்தங்களை அனுபவிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.